நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகள் மொத்தம் ஆறாயிரம் ரூபாயை தங்கள் வங்கிக் கணக்கில் மூன்று தவணைகளாக பெறுகின்றனர் இந்த நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வழங்கினார் இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒன்பது தவணைகளில் தகுதியான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஒரே நாளில் செலுத்தியுள்ளது இந்நிலையில் சிறு குறு விவசாயிகள் மற்றும் நடுத்தர விவசாயிகளின் கஷ்டங்களை குறைக்க நிறைவேற்றப்படும் இந்த திட்டத்தை பாராட்டி இத்திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்த திருச்சி மாவட்ட விவசாயிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தனர் குறிப்பாக பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் நிதியுதவி அளித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருச்சிராப்பள்ளி மண்ணச்சநல்லூர் வட்டம் அதானி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ரேணுகா தேவி நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அளிப்பதற்காக மத்திய அரசுக்கு மன்னச்சநல்லூரை சேர்ந்த விவசாயி சுதாகர் நன்றி தெரிவித்து தொலைக்காட்சி ஒன்றுக்கு நிகழ்ச்சி ஒன்றில் நன்றி தெரிவித்துள்ளார் அதேபோல இத்திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைத் தொகை இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருச்சிராப்பள்ளி அதானி கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரும் நன்றி தெரிவித்துள்ளார் மிகவும் சிக்கலான நேரங்களில் இந்த நிதி விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதாக இவர்கள் தெரிவித்தனர் மேலும் இத்திட்டத்தை சொந்தமாக நிலம் இல்லாத விவசாய தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என திருச்சிராப்பள்ளி மணிகண்டம் வட்டம் மேக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன அதேபோல இவர்களில் பெரும்பாலானோர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி தொழிலாளர்கள் ஆவார்கள் விவசாயிகளுக்கு இதுபோன்ற நிதியுதவி திட்டத்தை அமல்படுத்தியதற்காக மத்திய அரசுக்கு அவர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன